வணக்கம். வாழ்க வளமுடன். ஜஸ்ட் தீபாவளியை கடந்த இரண்டாம் நாள். இன்னும் தீபாவளி நோன்பு வைத்தவர்கள் எல்லாம் நாளை புதன்கிழமை கண்டிப்பாக நான்வெஜ் நோக்கி போவாங்க. பல கோடி ரூபாய்க்கு சிக்கனும் பல கோடி ரூபாய்க்கு மட்டனும் விற்றுருக்குதுன்னு தீபாவளி வியாபாரத்தை பற்றி புள்ளி விவரங்களை டிவி நியூஸ் சேனல் டாஸ்மார்க்குக்கு அடுத்தபடியாக சைவ உணவு அசைவ உணவுகள் விற்கப்பட்டுள்ளது, ஆட்டுக்கறி விற்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இந்த அசைவத்தை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். இப்போ ஓஷோ அவர்கள் அசைவத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு வலைதளங்களில் ஒரு பதிவு படித்தேன். கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து சேர்ந்து பாருங்கள், நம்மளுக்கு அது உங்களுக்கு சொல்லணுன்ட்டு. சரி, அந்த பதிவுக்கு போவோம். மனிதனைப் போல எந்த மிருகமும் சாப்பிடுவதில்லை. ஒவ்வொரு மிருகத்திற்கும் அதுவாக தேர்ந்தெடுத்த உணவு இருக்கும். நீங்கள் எறும்பு மட்டை பிடித்து தோட்டத்தில் விட்டால் அது ஒரு குறிப்பிட்ட புள்ளைத்தான் உண்ணும். அவை எதையும் எல்லாவற்றையும் தின்று கொண்டே இருக்காது. அவை தேர்ந்தெடுக்கும் அவைகளுக்கு உணவை பற்றி சில குறிப்பிட்ட உணர்வுகள் இருக்கும். மனிதன் முழுமையாக தொலைத்து விட்டான் அந்த உள்ளுணர்வை. அவனுக்கு உணவை பற்றி உணர்வே கிடையாது. அவன் எதையும் எப்போதும் தின்று கொண்டே இருப்பான். உண்மையில் நீங்கள் எங்காவது எதையாவது மனிதன் சாப்பிடாததை கண்டுபிடிக்கவே முடியாது. சில இடங்களில் அவர்கள் எறும்பை சாப்பிடுகிறார்கள், சில இடங்களில் பாம்புகளை சாப்பிடுகிறார்கள், சில இடங்களில் நாய்களை சாப்பிடுகிறார்கள். மனிதன் எல்லாவற்றையும் சாப்பிடுகிறான். மனிதனுக்கு பைத்தியம். அவன் உடலோடு என்ன எதிரொலிக்கிறது என்பது தெரியாது, இல்லாதது தெரியும். அவன் முற்றிலுமாக குழம்பி போயிருக்கிறான். மனிதன் இயற்கையிலேயே ஒரு சைவமாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், முழு உடம்புமே சைவத்திற்காக உருவாக்கப்பட்டது தான். ஒவ்வொரு விஞ்ஞானியும் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். மனித உடலில் முழு அமைப்புமே அவன் அசைவமாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் காட்டுகிறது. மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன். குரங்குகள் சைவம், சுத்த சைவம். டார்வின் உண்மை என்றால் மனிதன் சுத்த சைவமாகத்தான் இருக்க வேண்டும். இப்போது சில மிருகங்கள் சைவமா அசைவமா என்பதை பார்க்க வழிகள் இருக்கின்றன. அது குடலை பொறுத்து, குடலின் நீளத்தை பொறுத்தது. அசைவ மிருகங்களுக்கு சின்ன குடல் இருக்கும். புலிகள், சிங்கம் இவற்றிற்கு சின்ன குடல் தான். அதற்கு காரணம், மாமிசம் என்பது ஏற்கனவே ஜீரணிக்கப்பட்ட உணவு தான். அதற்கு ஜீரணத்திற்கு நீண்ட குடல் தேவையில்லை. ஜீரண வேலையை அந்த மிருகமே செய்துவிடும். இப்போது நீங்கள் மிருகத்தின் மாமிசத்தை சாப்பிடப் போகிறீர்கள். அது ஏற்கனவே ஜீரணம் அனைத்து பெரிய குடல் தேவையில்லை. மனிதனுக்கு மிக நீளமான குடல்கள், அதாவது மனிதன் சைவம், ஒரு நீண்ட ஜீரணம் தேவை. அதில் தேவையற்றது நிறைய இருக்கும். அவற்றை தூக்கி எறிய வேண்டும். மனிதன் அசைவம் இல்லை, ஆனாலும் அவன் மாமிசத்தை தின்று கொண்டே இருக்கிறான். உடலுக்கு சுமை ஏற்றப்படுகிறது. கிழக்கில் பெரிய தியானிகள் புத்தர், மகாவீரர் அவர்கள் இந்த உண்மையை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அகிம்சை என்ற கொள்கையினால் அல்ல, அது இரண்டாம் பட்சம். ஆனால் நீ உண்மையிலேயே ஆழ்ந்த தியானத்திற்கு நகர வேண்டுமானால் உங்கள் உடல் எடையற்று இருக்க வேண்டும். இயற்கையாக நகர வேண்டும். உங்கள் உடலிலிருந்து பாரம் இறங்க வேண்டும். அசைவ உணவினால் உடலுக்கு அதிக பாரம். நீங்கள் மாமிசம் சாப்பிடும்போது என்னவாகிறது என்பதை கவனித்து பாருங்கள். நீங்கள் ஒரு மிருகத்துக்கு அதை கொள்கிறீர்கள். அந்த மிருகத்திற்கு என்னவாகிறது? அது கொல்லப்படும்போது யாருமே கொல்லப்படுவதை விரும்ப மாட்டார்கள். வாழ்க்கை அதுவாகவே நீளத்தான் ஆசைப்படுகிறது. விரும்பி தானாகவே எந்த மிருகமும் சாவதில்லை. உங்களை யாராவது கொன்றால் நீங்கள் விரும்பி சாக மாட்டீர்கள். ஒரு சிங்கம் உங்கள் மீது பாய்ந்து உங்களை கொள்கிறது. உங்கள் மனதிற்கு என்ன ஆகும்? நீங்கள் ஒரு சிங்கத்தை கொன்றாலும் அதுதான் அந்த சிங்கத்துக்கு ஆகும். வேதனை, பயம், மரணம், வருத்தம், கவலை, கோபம், வன்முறை, சோகம் எல்லாமே அந்த மிருகத்துக்கு ஏற்படும். அதன் உடல் முழுவதும் வன்முறை, வேதனை, மரண ஓலம் பரவும். அந்த உடல் முழுவதுமே கழிவுகள், விஷம். உடலின் சுரப்பிகள் விஷத்தை வெளியேற்றுகிறது. காரணம், அந்த மிருகம் விருப்பமில்லாமல் சாகிறது. பிறகு நீங்கள் அதன் மாமிசத்தை சாப்பிடுகிறீர்கள். அந்த மாமிசத்தில் ஒரு மிருகம் வெளியேற்றிய அத்தனை விஷமும் இருக்கிறது. அந்த முழு சக்தியையும் விஷம்தான். பிறகு அந்த விஷம் உங்கள் உடலுக்கு ஏற்படுகிறது.
நீங்கள் சாப்பிடும் அந்த மாமிசம் ஒரு மிருக உடலுக்கு சொந்தமானது. அதற்கு அதில் ஒரு குறிப்பிட்ட காரணம் உண்டு, ஒரு குறிப்பிட்ட விதமான உணர்வு அந்த மிருக உடலில் இருந்து. நீங்கள் அந்த மிருக உணர்விலிருந்து சற்று உயர்ந்த தளத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த மிருக மாமிசத்தை சாப்பிடும்போது நீங்கள் தாழ்ந்த தளத்திற்கு செல்கிறீர்கள். பிறகு உங்கள் உடலுக்கும் உங்கள் உணர்விற்கும் ஒரு இடைவெளி இருக்கிறது, ஒரு பதற்றம் எழுகிறது, ஒரு மனவேதனை எழுகிறது. எது இயற்கையானதோ அதைத்தான் ஒருவர் உண்ண வேண்டும். உங்களுக்கு எது இயற்கை அதை, அதாவது பழங்கள், பருப்புகள், காய்கறிகள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிடுங்கள். அதில் அழகு என்னவென்றால் அவற்றை தேவைக்கு மேல் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அந்த ஒழுங்கு கடைபிடிக்க வேண்டும். எது இயற்கையானதோ அது உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும், அது உடலுக்கு நிறைவை கொடுக்கும், அது உங்களுக்கு ஒரு செறிவை கொடுக்கும், நீங்கள் நிறைந்ததாக உணர்வீர்கள். இப்படி போது அவரோட அந்த பதிவு. மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரங்கிற அந்த புத்தகத்தில் ஓஷோவின் எழுத்துக்கள். இப்போ மாமிசம் சாப்பிடுவது உங்கள் சிந்தனைக்கே உற்றுவோம். ஏன்னா அசைவம் சிறந்ததா, சைவம் சிறந்ததான்னு சொல்ல வரல. ஒரு உயிர் கொல்லப்படும் போது அதற்கு ஏற்படும் பய உணர்வு முக்கியமாக. உடலெங்கும் பரப்பும் ஒரு அந்த விஷத்தன்மை உள்ள சுரப்புகள், அந்த நேரத்தில் தான் நம்ம அதை கொண்டு அந்த கறியை சுவைக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த பதற்றம் நம்ம கூடயும் இருக்கும், ஒரு ஷார்ட் டெம்பர் நம்ம கூடயும் இருக்கும். எங்கெல்லாம் அசைவ உணவு அதிகமாக உண்ணப்படுகிறதோ அங்கெல்லாம் இயற்கையின் சீரழிவு இருக்கும், அங்கெல்லாம் போர் பதற்றம் இருக்கும் என்று எங்கள் அப்பா சொல்லுவார். ஸோ கிட்டத்தட்ட இதை கோர் ரிலேட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே புரியும். வாழ்க வளமுடன்.